अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। பெரியவா மகாகாமில் இருக்கிறதே சாதுர்மாசியம் பூர்த்தியாச்சு. இந்த சாதுர்மாசியத்துக்கு நடுப்புற விநாயக சதுர்த்தி வரும். இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த மண்ணு பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுற வழக்கம். அந்த பூஜை பண்ணி ரொம்ப நாள் அது யதாஸ்தானமாகாதே இருந்தது. அப்புறம் இந்த விஸ்வரூப யாத்திரை அன்னைக்கு தான் அந்த பிள்ளையாரையும் யதாஸ்தானம் பண்ணி அங்கே கொண்டு போய் நதியில் விசர்ஜனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணால் அந்த பெரியவா அந்த பறையில் வச்சிருந்ததுனால இன்னமும் அந்த இடத்துல அந்த பெரியவா இருந்த இடம் அந்த ரூம்லாம் அப்படியே இருக்குது. இந்த பெரியவா வியாச பூஜை பண்ண மேடை கூட இன்னும் அப்படியே பாதுகாப்பாக வச்சுட்டுருக்கா. அந்த பறையில் பெரியவா வச்ச கையால் தொட்டு வச்ச பிள்ளையார் இன்னமும் வச்சுட்டுருக்கா. அப்படியெல்லாம் அந்த மகாகாவில் பாதுகாத்துன்னு வரான். அந்த ஒரு நாளைக்கு பிரதோஷ பூஜை அந்த உள்ளுக்குள்ளே தான் பெரியவா பூஜை பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொன்னோம். அந்த உள்ளெல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த கர்நாடகாவில் அந்த தேசத்தில் மழை அதிகம் கிடையாது. அதனால் அவள் என்ன பண்ணுவாள், நாலு பக்கம் செவுறு இருக்கும், செவுத்துக்கு மேலே டாப்பில் குறுக்கியின் அடிக்குமே அந்த மர மூங்கில் இங்கில் அதெல்லாம் போட்டு இந்த சோளத்தட்டை எழுத்தட்டை இது மாதிரி அந்த வயலில் வரைய அந்த வைக்கலுக்கல் அதெல்லாம் போட்டு மேலே களிமண்ணை போட்டு அப்படியே பூசிவிடுவாள். அப்படி தான் இருக்கும் எல்லா அநேகமாக வீட்டு ரூஃபெல்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த பெரியவா இருந்த ரூமோட ரூஃபும் அப்படி தான் இருந்தது. அப்படி இருக்கிறதே என்ன பண்ணால், ஒரு நாளைக்கு பெரியவா பிரதோஷ பூஜை பண்ணிட்டு இருக்கா, உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு உட்காண்டா பெரியவாளுக்கு பக்கத்தில் பொத்துன்னு மேலேருந்து ஒன்று விழுந்தது. என்னென்னா செந்தேள் ஒன்று பெரிய தேள் மேலேருந்து விழுறது. அங்கே மேலே அந்த மரங்கரம் எல்லாம் போட்டு இந்த வைக்கலுக்கெல்லாம் போட்டுக்கிறதுனால இந்த பூச்சி போட்டுலாம் நிறையா இருக்கும். அது அப்பப்போ கிழவழும் கிழவழும் இதெல்லாம் விழும். வெளிச்சமோ போகிறல, வெறும் அரிக்கன் லைட்டு மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்து இந்த கைங்கன் ஏகாம்பரம் நடுங்கி போயிட்டு பெரிய தேள் கொடுக்க தூக்கி நிற்கிறது. பெரியவா அப்படியே கொஞ்சம் நகர்ந்தாள்னா போட்டுரும். இவர் இங்கேருந்து கத்தினர், பெரியவா அசையப்படாது அசையப்படாது அப்படின்னு. உடனே அப்புறம் உள்ளுக்குள்ளே பின்பக்கமாக போய் ஒரு உண்மையாக அடுக்கை போட்டு அந்த தேளை போட்டு மூடி அதை இந்த எடுத்து எதான் பண்ணலான்னா, கூட இருக்கிற ராஜகோபால் மேட்ரு ராஜகோபால் அப்படிங்கிறவர் இந்த பிரதோஷ காலமாக தேளை அடிக்கப்படாது அப்படின்ட்டு என்ன பண்ணார், அவர் அப்படியே அதை கையால் கொடுக்க பிடிச்சி கொண்டு வெளியில் தூக்கி போட்டு எல்லாம் பண்ணினார். இதெல்லாம் பார்த்து அந்த ஏகாம்பரம் என்ன பண்ணார், அப்புறம் பம்பாயில் இருக்கிற ஒரு பக்தரை வர சொல்லி அடியில் ஃபால்ஸ் சீலிங் மாதிரி இந்த கார்ட்போர்டெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணினா, இப்படி கார்ட்போர்டெலாம் வச்சு இந்த ஏன்னா ஏதாவது விழுந்தால் கூட அதுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பெரியவா மேலே விழுந்துடாத இருக்கணுமேனு. ஆனால் என்ன ஆயிடுத்துன்னா, அங்கே மழையே அதிகமாக கிடையாதுங்கிற ஊரில் பெரியவா இருந்ததுக்கு அப்புறம் மழை கொட்ட ஆரம்பிச்சிருதோ. மழை கொட்ட ஆரம்பித்தா மேலேயோ களிமண்ணை போட்டு பூசியிருக்கா, அடியிலெல்லாம் ஒரே வைக்கலுக்கல் எல்லாமே இருக்குது. இந்த கார்ட்போர்டு எல்லாமே சேர்ந்துன்னு கொத கொத கொதன்னு ஊறிண்டு தண்ணியாக உள்ளுக்குள்ளெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். இப்படி தேடுகள் பூச்சி வருதேன்னு கார்ட்போர்டு போட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணால் மழை பெஞ்சா அப்படி வருது. அதுக்கப்புறம் குல்பர்காலேருந்து டின் ஷீட்டெல்லாம் கொண்டு வர சொல்லி அதை மேலே போட்டு மூடி கிடி வேடிக்கையாக இருக்கும் மக்களந்தான். அப்படி எல்லாம் பண்ணிட்டா இந்த குளத்தங்கரையில் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அவள் உட்காந்துருக்கிற பலகாய்க்கு அடியில் பாம்பு பாம்பு இருக்குது அப்படின்னா எல்லாரும் அலறா. பெரியவாள்கிட்ட கத்தினாலும் பெரியவா அந்த நந்தன அசைஞ்சா இதை எதாவது தூக்கி போட்டுற போகிறதோன்னு பயமாக இருக்குது. கத்தவும் முடியாது கத்தாதையும் இருக்க முடியாது. பெரியவானா ஒன்றும் அது அந்த பிரஜையும் இல்லை, சரீர பிரஜையும் இல்லாத ஜபம் பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு பெரியவா ஏந்து நந்தனமுன்னா பிளகாயை தூக்கலான்னா பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் பெரியவா சொல்கிறா, ஒன்றும் பண்ணாது, அதுகள்லாம் இருக்கிற இடத்துல தான் நாம் வந்து இருக்கோம். அதாவது நாம் தான் இனிமேல் பாம்பை பார்த்தா தேடை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா பயப்படுறமே வழிய நமக்கு அதை தான் பண்ணிட போகிறதோன்னு நினச்சின்னு பயப்படுறோம். ஆனால் வாஸ்தவத்தில் என்னென்ன அதுகள்லாம் தான் நம்மளை பார்த்து பயப்படுறது. அது தற்காப்புக்காக தான் பாம்பெல்லாம் நம்மளை கடிக்க வருது, துஷ்ட ஜந்துக்கள்லாம் கடிக்க வருது. நாம் பாட்டுக்கு விசாரணைன்னா அது பாட்டுக்கு விசாரிக்கும். அதுகள் இருக்கிற இடத்துல தான் நாம் வந்து உட்காந்துன்னு இருக்கோம். அதனால் ஒன்றும் பண்ணாது கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்ட்டு. இப்படி பல சந்தர்ப்பங்களில் நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. எந்த துஷ்ட அதாவது சாஸ்திரங்களில் பார்க்குறோம், புராணங்களில் பார்க்குறோம், பெரிய மகான்களோட ஆசிரமத்தெல்லாம் அப்படியே புலியும் மானும் வந்து தீர்த்தம் குடிச்சிருந்தது அப்படின்னு. பரஸ்பரம் எதெல்லாம் விரோதமாக இருக்குமோ அதெல்லாம் கூட அன்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான்னா எதனால் அப்படின்னு, வேறு ஒன்றும் இல்லை, அந்த மகான்கள் அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, பிரேமஸ்வரூபமாக இருக்கிறதுனால, அவள் மேலப்பட்ட காற்று அந்த சுத்தீவிர அந்த ஏரியா முழுக்களும் பரவி இருக்கிறதுனால பரஸ்பரம் விரோதமாக இருக்கிற துஷ்ட ஜந்துக்கள்லாம் கூட அந்த ரேடியஸ்குள்ளே போயிடுத்துனா தங்களோட சுவாவம் மறந்து போய் அதுகளும் அன்புமயமாக ஆயிடுது. இதை பல இடங்களில் பெரியவா கேம்ப்லாம் பார்த்துருக்கா. எப்பேற்பட்ட
துஷ்ட ஜந்துக்கள்லாம் வந்தால் கூட ஒன்றுமே பண்ணாது. கோழிக்குத்தி ஹாலாசியமையர் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் பெரியவா உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கா, இவரும் உள்ளுக்குள்ளே பண்ணார், உட்காருன்னா உட்காத்திச்சின்னு பேசின்னு இருக்கா, பேசின்னு இருக்கிறது பொத்துன்னு பெருசாக நட்டுவாக்கிளி வந்தது, உள்ளேந்து வந்து பெரிய நட்டுவாக்கிளியை பார்த்தா தேளை விட பயமாக இருக்கும், தேள் மாதிரியே பெரிய ஜெயிண்ட் சைஸாக இருக்கும், கொட்டிதுன்னா அப்படி ரெண்டு கையால் முன்னால் பல்லால் பிடிச்சின்னு கொட்டிடும். அவர் பயப்படுற பெரியவா ஒன்றும் இல்லை, அதை பார்த்து ஏன் பயப்படுறேன் அப்படின்னார். அது இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம், அதனால் ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறா, நீ ஒன்று பண்ணு, அதை கொடுக்க பிடிச்சி கொண்டு வெளியில் போடு அப்படிங்கிறா. இவர் அதை பார்த்தாலே வேர்த்து விறுவிறுத்து போயெடுத்து ஹார்ட்டு நின்றுடும் போல இருக்கு, பயமாக இருக்குது. ஆனால் பெரியவாளானா ஒன்றும் பண்ணாது, நீ பிடிச்சி கையால் பிடிச்சி கொண்டு வெளியில் போடுங்கிறா. பெரியவா சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இவர் நடுங்கி இருந்தார், ஒரு வழியாக கொண்டு போட்டார், போட்டதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறா பெரியவா, அவர் அதெல்லாம் கவலையே படாத, இனிமேல் உன்னை விஷ ஜந்துக்கள் ஒன்றும் பண்ணாது, யாருக்கான ஏதான விஷக்கடியாக இருந்தாலும் உங்கள் ஒரு விபூதி கொடு அவளுக்கு சரியாகப்படும். இது சொன்ன வாக்கு சத்தியம். அதுக்கப்புறம் இவர் அந்த கோழிக்குத்தியில் இருந்து யாருக்கு என்ன தேழு கடிச்சதோ அத்தை பண்ணித்தோ இத்தை பண்ணித்தோ உடனே இந்த ஹலாசமியிட்ட வந்துடுவா. வந்தால் அவர் உடனே போய் கைகால அலம்பின்ட்டு ஒரு விபூதி எடுத்துன்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி பெரியவாளை பிரார்த்தனை பண்ணி இந்த விபூதியிட்ட விஷம் இறங்கி போயிடும். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னார், ஒரு பெரியவாள்கிட்ட போய் பெரியவா சொன்னான்னு ஒரு நடுவாகலையே தேளை தூக்கி போட்டாலே அதுக்கப்புறம் நம்மளை ஒன்றும் விஷ ஜந்துக்கள் ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படின்னா பெரியவாளை போய் தானே தானே பண்ணுமோ. திருவிழாத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்கொண்டார் அப்படின்னு ஒரு சன்னதி, அங்கே பார்த்தா அந்த சுவாமி எப்படி இருப்பார், தேள் பாம்பு பூரா இதெல்லாம் மாலையெல்லாம் போட்டுருப்பார். இது மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் கண்ணில் பட்டு கொடுத்தோம்னா, தேளோ பாம்போ பூரானோ இது மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் கண்ணில் பட்டா எல்லாரும் வேண்டிப்பா. என்னமுன்னா ஆட்கொண்டாருக்கு குங்குலியம் வாங்கி, குங்குலியம் அப்படின்னு ஒன்று சாம்பிராணி மாதிரி, இந்த குங்குலியம் பிரீத்தி, அந்த குங்குலியம் போட்டால் திருவிழாத்தில் ஆட்கொண்டாருக்கு குங்குலியம் போட்டால் அதுக்கப்புறம் இனிமேல் இந்த கண்ணில் இந்த விஷ ஜந்துக்கள்லாம் படாது அப்படின்னு இன்னி வரைக்கும் நம்பிக்கை, எல்லாரும் அப்படி தான் பண்ணுவா. அப்போ அந்த ஆட்கொண்டார் யார், பரமேஸ்வரன் தானே, அவர்கிட்ட என்ன பண்ணும், எந்த விஷ ஜந்துக்கள் அப்படிதான் நீங்கள் பெரியவாளும் ஆட்கொண்டார் மாதிரி உட்காண்டா தேளாவது பாம்பாவது இதுவாது ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு அது காரியத்தை பார்த்துருக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். அப்படி தான் இந்த மகாகவனத்தை இப்படி இல்லாமல் நடந்தது. நவராத்திரி வந்தது, நவராத்திரி பூஜை. இந்த நவராத்திரியை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு முதல் மூணு நாளைக்கு துர்கையா வாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது, அடுத்த மூணு நாளைக்கு லக்ஷ்மியாக பண்ணுறது, கடைசி மூணு நாளைக்கு சரஸ்வதியாக பூஜை பண்ணுறது அப்படின்லாம் தானே வச்சுருந்துருக்கோம். அப்படி ஒம்பது நாளும் பண்ணலாம் கூட அட்லீஸ்ட் கடைசியில் இந்த மகாநவமி அன்னைக்காவானும் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜைன்னு பண்ணின்னு இருக்கோம். ஆனால் இந்த ஒம்பது நாளுமே பண்ணணும். அது மாதிரி முதல் மூணு நாள் துர்கை, அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி, அடுத்த மூணு நாள் சரஸ்வதினு பூஜை பண்ணுறது சம்பிரதாயம். அதனால் இந்த மூலா நட்சத்திரத்து அன்னைக்கு என்ன பண்ணுவோம், சரஸ்வதி ஆவாகனம் அப்படின்னு புஸ்தகத்தெலாம் எடுத்து வச்சு இந்த கடைசி நாள் அன்னைக்கு மட்டும், நவமி அன்னைக்கு மட்டும் இல்லை, அதுக்கு முதல் ரெண்டு நாள்லேருந்தே பூஜை பண்ணுற வழக்கம் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன பண்ணார், எல்லாரும் வந்து சங்கர் நாராயண சஷியல் அப்படின்னு அவர் வந்து மடத்தில் பண்ணி வைக்கிறார். இந்த மகாங்காவில் நவராத்திரி போது பாலுங்கிறவர் தான் பூஜை பண்ணுறேன். அப்போ பெரியவாயி தாப்பில் வந்து உட்காந்துருக்கா. இந்த சரஸ்வதி ஆவாகனத்தனிக்கு புஸ்தக விஸ்தம் வச்சிருக்கு. இந்த சங்கர் நாராயண பூஜா விதானத்தை வச்சுன்னு என்ன பண்ணார், அஸ்மின் புஸ்தக மண்டலே துர்காலட்சுமி சரஸ்வதியும் தியாயாமி ஆவாகையாமி அப்படின்னு மந்திரம் சொன்னார். தியான சுலோகத்தை சொன்னால் உடனே பெரியவா கையை தட்டினான். உடனே சொல்கிறா, அது சரி, இன்னைக்கு சரஸ்வதி ஆவாகனம் தான், அப்படி இருக்கிறதே எங்கே எங்கேருந்து வந்தால் துர்கையும் லக்ஷ்மியும் அப்படின்ட்டு உடனே பெரியவா சொல்கிறா, இதில் வந்து சரஸ்வதி ஆவாகனம் சரஸ்வதியை மட்டும்தான் பண்ணும், அதனால் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு பண்ணணுங்கிறது இல்லை, மகா சரஸ்வதியும் தியாயாமி ஆவாகியாமின்னு பண்ணினாலே போகும் அப்படின்னு மந்திரத்தை கரெக்ட் பண்ணி திருத்தி மகா சரஸ்வதியும் தியாயாமி அவ்வளோ பர்ஃபெக்ஷன். இதைக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ வாவாவா பண்ணி வைக்கிறத பார்த்துட்டு வாழும் புஷ்பத்தை அள்ளி போட்டுட்டு ஏதோ போகிறது அப்படிங்கிறதே கிடையாது, சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், அதுக்கு நமக்கு கைட் பண்ணுவா பெரியவா. இந்த சரஸ்வதியும் தியாயாமின்னு ஞாபகம் வருது. பெரியவா சரஸ்வதி பூஜை பண்ணிகிட்டு இருக்கா, மடத்தில் எல்லாம் பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு, பெரியவா பூஜை பண்ணி இந்த நாளில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கா, மடத்து வாத்தியார் பண்ணி வைக்கிறார், சரஸ்வதி அஷ்டோத்திரம் வாசிக்கிறார், மடத்தில் பூஜை கட்டில் எலக்ட்ரிக் லைட் எல்லாம் உபயோகப்படுத்துகிற சம்பிரதாயம் இல்லை, இந்த தீபத்தில் தான் பார்த்து பூஜையெல்லாம் பண்ணிக்கிறது, அது வெளிச்சம் போகிறல, இந்த புஸ்தகமோ பழைய புஸ்தகமாக இருக்குது. இவர் சரஸ்வதி அஷ்டோத்திரம் படிச்சுட்டே வரத்தே அதில் ஒரு நாமாவளி, இவர் என்ன பண்ணார், பிரம்ம ஜெயாயை நமஹா அப்படின்னர். உடனே அதை பெரியவா இந்த மந்திரத்தை வாங்கிட்டு உடனே திருப்பி பிரம்ம ஜெயாயை நமஹா அப்படிங்கிறதே நமஹாங்கிறதே தான் புஷ்பத்தை போடுவா அம்பாள் சரணத்தில்.
இப்படி புஷ்பத்தை எடுத்துட்டா இவர் பிரம்மஜெயாயி நமஹா அப்படின்னோடனே தெளிவாக பூவை போடலை. அவரை பார்த்தா பார்த்தா அவருக்கு புரியல, திருப்பி சொன்னார். அதை பெரியவா சரியாக காதில் வாங்கலையாக்குன்னு திருப்பி சொன்னார். அப்பவும் போடலை. பெரியவா மௌனமாக இருப்பா, பூஜையில் பேச மாட்டா. ஏன் இவா புஷ்பத்தை போட மாட்டாங்கிறான்னு ஒருத்தருக்கும் புரியல. ஏதோ என்னமோ தப்பு நடந்திருக்குன்னு புரியுது, ஆனால் என்னன்னு புரியல. அப்படி இருக்கிறதே இவா மண்டையை குழஞ்சு நிற்கிறதே திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தரம் படிக்கிற இதே நாமாவளீஸ்வரர் பெரியவா போட மாட்டேங்கிறா. உடனே இன்னொரு வித்வான் வந்தார். அவர் வந்து என்னப்பா பண்ண, ஏதாவது தப்பாப்பா படிச்சுட்டியா கூட, நான் வேணா படிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வாங்கி பார்த்து பிரம்மஜாயா ஏ நமஹா அப்படின்னர். உடனே பெரியவா புஷ்பத்தை போட்டார். பூஜை முடிஞ்சுது. முடிஞ்சோடனே அந்த முதல்ல பிரம்மஜயாய நமஹான்னு படித்தார். அவர்கிட்ட கேட்குறான், ஆமாம் பிரம்மஜயாய நமஹான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. பிரம்மாவை ஜெயிச்சவளேன்னு அர்த்தம் அப்படின்னு. எப்போ பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் சண்டை வந்தது, அதில் சரஸ்வதி ஜெயிச்சா அப்படின்னு. அவருக்கே இந்த அர்த்தத்தை கேட்டோன்னே வெக்கமாக போயிடுது. அதாவது பிரம்ம ஜாயாய நமஹான்னு அதில் நாமாவளி இருக்குது, இவர் அரஹர இருட்டில் அது பார்க்காதனால என்ன பண்ணுற ஜாயாங்கிறத ஜெயான்னு படிச்சுட்டார். அதாவது பிரம்ம ஜாயான்னாக்க பிரம்மாவோட பத்தினின்னு அர்த்தம், பிரம்மாவோட மனைவியான உனக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். பிரம்ம ஜயாயி நமஹா அப்படின்னா பிரம்மாவை ஜெயிச்சவளே உனக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். அது அர்த்தமே விபரீதமாக போயிடுது. ஒரு கால் வாங்குறது தான், ஆனால் கூட அர்த்தம் எவ்வளோ விபரீதமாக போகிறது பாருங்க. அதனால் பிரம்ம ஜாயாங்கிறத பிரம்ம ஜெயான்னு பிடிச்சிட்டு இதை கரெக்ட் பண்ணினோன்னு அவருக்கு ரொம்ப சங்கோஜமாக இருந்தது. பெரியவா எப்படிலாம் ஒரு நாமாவளிக்கு நாமாவளி எப்படி ஏதோ காதில் வாங்கிட்டு அதை சொல்லி திருப்பி பண்ணுறாங்கிறது இல்லை, அந்த அர்த்தத்தை எப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு அதில் ஊறி படி பண்ணுறான்னு தெரியுது. நவராத்திரிலாம் பூஜை பண்ணால், அம்பாளுக்கு பூஜை பண்ணால் உள்ளுக்குள்ளே கைங்கரியம் என்றவாள்லாம் சொல்லுவாள். அப்படியே லலிதா சஸ்தனம் பண்ண ஆரம்பித்தா ஒவ்வொரு நாமாவளியும் பார்த்துன்னு பெரியவாளுக்கு அப்படியே அதோட அர்த்தத்தில் போய் பாவசமாதியில் போய் அப்படியே கண்ணில் தாரதாரியாக தண்ணி கொட்டிண்டு அப்படியே உருகி பூஜை பண்ணுவான். ஏதோ மெக்கானிக்கலாக இனிமேல் அஷ்டோத்திரம் சஸ்தனம் அப்படின்னு கிடு கிடுன்னு பூவை விட்டு எறிஞ்சிட்டு புஷ்பத்தை விட்டு எறிஞ்சிட்டு வேலையை முடித்தோம் அப்படின்னு பண்ண மாட்டான். ஒவ்வொன்றத்தையும் அனுபவிச்சு 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 அந்த அர்த்தத்தில் போய் மூழ்கி அப்படியே இந்த பாவ நிஷ்டையில் இருந்து உருகி உருகிதான் பூஜை பண்ணுவான். அதை போல தான் இங்கே இவர் ஏதோ அஸ்மின் புஸ்தக மண்டலே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியும் தியாயாமி அப்படின்னாக்க உடனே இங்கே எங்கள் புஸ்தக மண்டலத்தில் எங்கே துர்கையும் லக்ஷ்மியும் இருந்தா, அதனால் சரஸ்வதி தான் மகா சரஸ்வதியும் தியாயாமி அவாயாமின்னு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு கரெக்ட் பண்ணுறா. அப்படின்னா அதான் பெரிவாளோட குணம். இப்படி நவராத்திரி விராத்திரிலாம் முடிஞ்சது எல்லாம் இருந்தது. அப்படி இருக்கிறதே தான் அங்கே இந்த ஏகாம்பரம் என்ன பண்ணார், அவரோட குழந்தைகளுக்கு பூணல் போடணும் அப்படிங்கிறதுக்கு அவ தாயார் சாதம் வந்தது குழந்தைகளுக்கு பூணல். அதுக்காக இங்கே மெட்ராஸுக்கு வரதா இருந்த அப்படி இங்கே வந்த இடத்துல என்ன எடுத்துன்னா சிம்சன் அப்படின்னு பெரிய கம்பெனி, அந்த குரூப் கம்பெனியோட சேர்மன் சிவசைலம் அப்படின்னு, அவரோட மூத்த பொண்ணும் மல்லிகான அவளோட கல்யாணம் கல்யாணம் நிச்சயம் இருந்தது. அவள் அந்த சிம்சன் குரூப்பில் அவள் எல்லாருமே ரொம்ப பெரியவாள்கிட்டையும் ரொம்ப பக்தி உண்டு. அவள் திருநெல்வேலிக்காராளாக இருந்தாலும் அவளுக்கு ஆச்சாரிய பீடம் சுங்கேரி ஆச்சாரியாளாக இருந்தாலும் இந்த எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம். சிவசைலமாக இருக்கட்டும், அவரோட தம்பி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், இன்னும் அனந்தராமகிருஷ்ணராக இருக்கட்டும், இன்னும் எல்லாருமே அவள் அப்பா அனந்தராமகிருஷ்ணர் எல்லாருமே பெரியவாள்கிட்டையும் ரொம்ப காஞ்சிகாமம் ஓடிவிடுத்தினா அப்படி பக்தியோடு பெரியவாள்கிட்ட அசாத்திய பக்தியோடு இருந்திருக்கா. பல கைங்கரியம் பண்ணியிருக்கா இந்த குரூப்பில், கைங்கரியம் பண்ணியிருந்தவா இந்த ஏகாம்பரம்லாம் சிம்சன் குரூப்பில் இருந்தார். சிம்சன் வைத்தா அப்படின்பா வைத்தியநாத இயர்ந்த ஏகாம்பரம் இவாள்லாம் பெரியவாள்கிட்டையும் வந்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு அவளவு பண்ணி அப்படிலாம் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதனால் இந்த சிவசைலம் தன்னோட பொண்ணோட கல்யாணம் அப்படிங்கிறதுனால இந்த பத்திரிகையெல்லாம் கொடுத்து இந்த ஏகாம்பரத்திட்ட கொடுத்து அவசியம் பெரியவாள்கிட்ட மகாகாவுக்கு போய் கல்யாணம் நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும், பிரார்த்தனை உண்டா பிரசாதம் வாங்கிடுவான்னு அனுப்ப இவர் திரும்பி வந்தார். குழந்தைகளோட பூணல் எதுக்குன்னு ஊருக்கு வந்தவர் இவர் சிவசைலம் சேர்மன் அவர் சொல்லி அனுப்பிச்சோன்னு பத்திரிகை பத்திரிகையெல்லாம் எடுத்துன்னு வந்து பெரியவாள்கிட்ட சொல்லி பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கு பிரசாதம்லாம் கொடுத்தனுச்சு எல்லாம் பண்ணி கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னே பெரியவா சொல்லி அனுப்பிச்சா அவ பிரசாதத்தோடு வந்து இந்த கல்யாணம் என்ன நடந்தது. அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு பரமக்ஷேமாக இருந்துருக்கு, அது பெரியவாளோட கிருப்பையினால அனுகிரகத்தினால. அதுக்கப்புறம் இந்த ஏகாம்பரத்தோட பிள்ளைகளுக்கு பூணல் அப்படின்னு, பிள்ளைகளுக்கு பூணல் வந்தோடனே அதுக்கு பத்திரிகையெல்லாம் பிரிண்ட் பண்ணி அந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் அவரோட மச்சினோன்னு வச்சு பெரியவாளை தரிசனம் பண்ணி வச்சு அவள் அனுகிரகத்தில் பூணல்லாம் நடந்தது. இப்படி அதுக்கப்புறம் இவர் திரும்பி பெரியவாள்கிட்டயே கேம்ப்புக்கு வந்தார். அப்படி வந்திருக்கிறதே ஒரு நாளைக்கு திருச்சிக்கு பக்கத்தில் சிறுகமணி அப்படின்னு இருக்குது. இந்த சிறுகமணியில் ஒரு ருக்வேத பாடசாலை,
இந்த பாடசாலையில் பத்மநாபாச்சார் அப்படின்னு ஒரு வித்வான் இருந்தார், வேதவித்து. அவர் ரிக்வேதத்தில் பெரிய மகா பண்டிதர். அவ மாத்வா, மத்வ மதத்தை சேர்ந்த. மாத்வாளாக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. இந்த பத்மநாபாச்சார் கல்கத்தாவில் இருந்தார். கல்கத்தாவில் போய் இருக்கிறதே அங்கே என்ன பண்ணார், வைதிகத்துக்கெல்லாம் போய் 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 எல்லாம் பண்ணி அப்படி இருந்திருந்தார். அப்புறம் அவருக்கு ஒரு புள்ள காலமாச்சு, அதுக்கப்புறம் வருமடியமாக இருந்தது. இந்த வந்தார் வந்து பெரியவாள்கிட்ட சொல்கிறது தான் அவருக்கு, அவருக்கு வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள். அவருக்கு வேதம் அத்தியனம் பண்ணினா கூட அப்புறம் ஒரு சமயத்தில் வேதம் அத்தியனம் பண்ணதெல்லாம் மறந்து போக, அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட வந்து சொல்ல, பெரியவா தனம் இந்த பாடசாலையில் பசங்கள்லாம் திருவேஸ்வரத்தை சந்தேஸ்வரத்தை திருவேஸ்வரத்தை வந்து கேட்டுட்டே இரு, வந்து வேதம் மட்டும் மறக்காது, மறந்தாப்பில் இருக்கும் மறக்காது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எல்லாம் வந்து இனிமேல் திருப்பி மறக்காது இருக்குன்னா ஒன்று பண்ணு. அவருக்கு மூணு பிள்ளைகள், இந்த மூணு பிள்ளையும் ஸ்கூல்லேருந்து எடுத்துன்னு வந்து நீ முதல்ல வீட்டில் வச்சுட்டு நியமா அத்தியானமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு. நமக்கு அத்தியனம் அத்தியாபனம்னு வச்சது, அதாவது வேதத்தை நாம் படிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த வாளுக்கு சொல்லித்தரணும்னு வச்சதே படித்ததை மறக்காது இருக்கிறதுக்கு தான். கம்பல்சரியாகவே சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால் உன் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்லி அது அவளோட வாழ்க்கையில் அப்படி ஒரே வேத வித்தாச்சு. அப்படி இந்த சிறுகமணியில் பெரியவா என்ன பண்ணால், ஒரு வீட்டை கொடுத்து பாடசாலை வச்சுக்கோ, அந்த பாடசாலையில் உன் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடு. அதே மாதிரி மாத்வாளில் வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணுறது இல்லை, எல்லாரும் திருமதஸ்தாளுக்கும் வேதம்தான் பிரமாணம்னா கூட அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த சாஸ்திரங்கள்லேயே அவள் கான்சென்ட்ரேட் பண்ணுவாள். சாஸ்திரங்க படிக்கிறதுல தான் அவள் கான்சென்ட்ரேட் பண்ணுவா. வேதத்தை பூர்ணமாக நான் தான் அத்தியானம் பண்ணுறதுங்கிறதுலாம் அவள் ஏதோ உபயுக்தமாக வச்சுப்பாள், வழியை பூர்த்தியாக வச்சுக்க மாட்டாள். அதனால் வேதத்தை மாத்வாள்லேயும் வேதம் படித்த கணபாட்டிகள்லாம் இருக்கணும், பூர்ணமாக அத்தியானம் பண்ணவா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சிறுகமணியில் பாடசாலை வச்சு தர சொல்லி பெரியவாளே மடத்தில் ஏற்பாடு பண்ணி பாடசாலை வச்சு கொடுத்து, அதில் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டான், உங்கள் பாடசாலையில் மாத்வ பசங்களை மட்டும்தான் சேர்த்துக்கணும். ஏன்னா இதோட லட்சியமே மாத்வாளில் வேதம் படித்தவா இருக்கணுங்கிறதுனால தான். அதாவது பெரியவா பண்ணியிருக்கிற கைங்கரியம், இவர் ஒரு அத்வைதியாக இருந்தாலும் ஸ்மார்த்த மடாதிபதியாக இருந்தால் கூட வைஷ்ணவமாக இருக்கட்டும் மத்வமாக இருக்கட்டும், எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளாக இருக்கட்டும், எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவாளாக இருக்கட்டும், அவாவாளுக்கும் இன்றைக்கி அவாவா சித்தாந்தம் இருக்குது, அவாள்கிட்டையும் வேதம் இருக்குது, ஆச்சார அனுஷ்டானம் இருக்குது, சாஸ்திரம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் பெரியவாளோட இந்த சகாயம் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து பார்த்து பெரியவா பண்ணியிருக்கான்னு தெரியுது. அப்படி பண்ணி சிறுகமணியில் பாடசாலை வச்சுக்க சொன்னால், அதுக்கும் மேலே மாத்வாளில் யாக யஜ்யம் பண்ணினவா இல்லை அக்னிஹோத்திரம் பண்ணுறவா இல்லைன்ட்டு அவரை ஆதானம் பண்ணிக்க சொல்லி அக்னிஹோத்திரம் பண்ண சொன்னால், அவர் அக்னிஹோத்திரம் பண்ணி சோமயாகங்கள்லாம் பண்ணினார். இந்த மகாகாவனில் இருக்கிறதே என்ன பண்ணார், வாஜபேயம்ங்கிற யாகத்தை பண்ணிவிட்டு அந்த தீர்த்தம் பஸ்மா எல்லாம் பிரசாதம்லாம் எடுத்துன்னு பெரியவா தரிசனத்துக்கு வர்றார். பெரிய யாகம் வாஜபேயம்ங்கிறது, அதை பண்ணிட்டு வந்தா, அது வந்தோன்னு பெரியவா சொல்கிறா, தேகாமரத்துட்டு நம்மள்கிட்ட வெள்ளை கொடை இருக்கோ அப்படின்னா, கொடைன்னா கருப்பு கொடை தான் இருக்கும், வெள்ளை கொடை தான் இருக்கும் அப்படின்னார். உடனே இல்லை அப்படின்னார். உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, பம்பாயிலேருந்து ஜெயலக்ஷ்மி சுப்பிரமணியம்னு ஒரு தம்பதிகள், அவள் ஒரு தரம் தரிசனத்துக்கு வந்திருக்கிறதே ஒரு கலர் கலராக இருக்கிற ஒரு கொடை ஒன்றும் பெரியவாளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அது எதையோ உள்ளே இருந்தது. உடனே அந்த பம்பாய்க்காரா கொடுத்த கொடை இருக்கோன்னு மத்தியில் கலர் கொடை, அதை வேணால் பார்க்குறேன், ஆனால் அதில் வெள்ளையாக இருக்காது, எல்லா கலருக்கும் அதில் வெள்ளையும் இருக்கும் அப்படின்னா, சரி பரவாயில்ல போய் எடுத்துன்னு வாங்க. அதை எடுத்துன்னு வந்து பார்த்தா அந்த கொடை கிடச்சிருத்தும். உடனே பெரியவா சொல்கிறா, வாஜபேயம் பண்ணிட்டு வந்த அந்த வித்வானை அந்த ஊர் ராஜா என்ன பண்ணணும்னு, ஸ்வேத சத்திரம் அப்படின்னு வெண்பட்டு கொடையை பிடிச்சி அழிச்சின்னு வரணும், அப்படி தரிசனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இவரும் வாஜபேயம் மட்டும் வந்திருக்காரு, இவரை வெள்ளை கொடைக்கில் பிடிச்சின்னு வந்து அழிச்சின்னு தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பார்க்கணும்னு இருக்குது. அதனால் நீ அவருக்கு இந்த வெள்ளை கொடையை பிடிச்சி அழிச்சின்னு வா அப்படின்னா, அந்த சமயம் பார்த்து என்ன ஆயிடுத்து அப்படின்னா, ஷாண்டூருங்கிற ஊரை சேர்ந்த ராஜா, ஷாண்டூர் ராஜா முன்னமே பார்த்துருக்கோம், இந்த ஷாண்டூர் ராஜா பரம பக்தர் அடிக்கடி பெரியவா தரிசனம், அவர் குடும்பத்தோடு வந்திருக்கார். வந்தால் பெரியவாளுக்கு ஒரே சந்தோஷம். நே ஏகாம்பரத்தர் சொல்கிறா, கொடையும் கிடச்சி கொடுத்தோம், இப்போ ராஜாவே பிரத்யக்ஷ ராஜாவே வந்துட்டார், அதனால் ஒன்று பண்ணி இந்த ராஜாட்ட அந்த கொடையை கொடுத்து அவரை ஊர் எல்லையிலேந்து அந்த வாஜபேயம் பண்ண பத்மநாபாச்சார ராஜா கொடை பிடிக்க இந்த பத்மநாபாச்சாருக்கு ஒரு ஷால்வ மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அழிச்சின்னு வா, அவளை அப்படி பார்க்கணும் அப்படின்னு. அவர் பத்மநாபாச்சார் உருகி போயிட்டார். பெரியவாளோட எப்படி இல்லாமல் அந்த சம்பிரதாயத்தை
காவலரா இருக்கா, எப்படிலாம் பெரியவா ஒவ்வொரு விஷயத்துக்கும் மதிப்பு கொடுக்குறா, எதை எதை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குறாப்புல இருக்கு அப்படின்னு. அந்த அழகே அழகு தான், தனி தான் அது. அதுக்கப்புறம் சாண்டூர் ராஜா அவருக்கு பரம சந்தோஷம். இப்படி அப்புறம் எல்லாம் விவரம்லாம் சொல்லி இது மாதிரி இவர் வாஜபேயம் பண்ணியிருக்க அப்படின்னா அவருக்கு பரம சந்தோஷம். இப்படி சாண்டூர் ராஜா கூட பிடிக்க இந்த பத்மநாபாச்சாரு இவ மரியாதைகளோடு அழிச்சுன்னு வந்து பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணி பெரியவா அப்புறம் எல்லாம் விசாரித்து அப்புறம் இந்த பிரசாதங்கள்லாம் எடுத்துன்னு பரம சந்தோஷமாக அவருக்கு அனுகிரகம் பண்ணினா அவளுக்கு அப்படி ஒரு பிரீத்தி, அப்படி ஒரு பிரீத்தி பெரியவாள்கிட்ட. மோன மடத்திலேயே பாடசாலை வாத்தியாராக இருந்தார். இவருக்கு மூணு பசங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மூணு பிள்ளைகளும் இப்போ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னார், பெரிய புள்ள ராமகிருஷ்ணாச்சார் அப்படிங்கிற மந்திராலயத்தில் பாடசாலை வச்சு நடத்தின்னு இருக்க, அதே மாதிரி சிறுகமணியில் அவர் ரெண்டாவது புள்ள பாடசாலை நடத்தின்னு இருக்க பரசுராமாச்சார்னு, மூணாவது புள்ள ஈரோடில் பாடசாலை வச்சு நடத்தின்னு இருக்கா. இவா மூணு பிள்ளைகளும் மூணு பாடசாலை நடத்தின்னு இருக்கா. மூணு வந்து ருக்வேத பாடசாலை, அதில் எல்லாம் மாத்வ பசங்க தான் படிச்சுட்டு இருக்கு. மூணு பேருமே யாகயங்கள் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணின்னு இருக்கா, நித்யா அக்னிஹோத்திரம் பண்ணின்னு இருக்கா. இப்படி மாத்வாளில் அக்னிஹோத்திரம் பண்ணுவா யாகம் பண்ணினவாளே இல்லைங்கிறது போக, இப்போ ஒரு பத்மநாபாச்சாராகி அது இப்போ ஒன்று மூணாக வளர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் மூணு அப்படியே விருத்தி ஆகிட்டு வரும். அந்த பாடசாலையில் குழந்தைகள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இவாளெல்லாமும் இந்த பரசுராமாச்சார் இவாளுக்கெல்லாம் இன்னமும் லௌகீக ஆசையே துளிக்கூட இல்லாத இருக்கு. அப்படி ஒரு நிர்மலமாக இருக்காவா. கேட்டால் எதுவாக இருந்தாலும் பெரியவா பார்த்துக்கிறா, பெரியவா அனுகிரகம் பண்ணுறா, பெரியவா அனுகிரகம் பண்ணுறா. அவள் சொன்னால் சதர்மத்தை பிடிச்சின்று அனுஷ்டானம் பண்ணின்று எல்லாம் பகவான் காப்பாற்றுவன்னர். அது சத்திய வாக்கு, அந்த குருவாக்கு வேண் போகலை அப்படின்னு அப்படி ஒரு திருடமான நம்பிக்கையோட சம்பிரதாயம் சித்தாந்த வேறையாக இருக்கலாம், துவைத்தமாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், மத்வ மதமாக இருக்கலாம், ஆனால் பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தியாக இருக்குன்னா அதுதான் அத்வைதம்ங்கிறது. எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கிண்டு எல்லாருக்கும் விகிதமாக இருக்கிறது, எல்லாருக்கும் பிரியமாக இருக்கிறது தானே அத்வைதத்தோட சிறப்பே. அப்படி இந்த பத்மநாபாச்சார் அவள் பரம்பரை குடும்பம் இருந்துருக்கு. அப்படி அவர் யாகம் பண்ணிட்டு வர அவருக்கு இது மாதிரிலாம் மரியாதை பண்ணினா, அது மாதிரி எந்தெந்த சமயத்தில் எதை எதை மரியாதை பண்ணும் அப்படிங்கிறதுன்னு பெரியவாளுக்குன்னு தெரியும். அதாவது உத்தம ஒரு வீரராகவாச்சாரியார் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் தான், மகா வித்வான். அவர் வைசேஷிக ரசாயனம் அப்படின்னு ஒரு விசிஷ்டாத்வைத நூல் எழுதியிருந்தார். உடனே பெரியவா என்ன பண்ணுறா, மடத்தில் இருந்த வித்வான்களை கூப்பிட்டு இந்த உத்தமூர் வீரராச்சாரியாருக்கு போய் மரியாதை பண்ணிட்டு வா இந்த புஸ்தகம் எழுதினத்துக்கு அப்படின்னு. அதில் சில மடத்தில் இருக்கவெல்லாம் சொன்னால், அவரோ வைஷ்ணவராக இருக்கார், விசிஷ்டாத்வைத கிரந்தம் எழுதியிருக்கார், அதுக்கு நம்ம போய் எதுக்கு மரியாதை பண்ணுவானே. அதுக்கு பெரியவா சொல்கிறா, ஒரு வித்வான் இது மாதிரிலாம் பண்ணினா அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தா அவளை உடனே ஆதரித்து அதை பாராட்டி அவளுக்கு சகாயம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தா. இப்போ ராஜாக்கள்லாம் இல்லாத போயிடுத்து, இது டெமோக்ரஸியாக போயிடுத்து, அதனால் நம்ம எல்லாருமே ராஜா தான். அதனால் யாராக இருந்தாலும் எந்த வித்தியாசமும் பார்க்க முடியாது. ஒரு வித்வான் மெனக்கெட்டு பரிசிரமப்பட்டு இது மாதிரிலாம் ஒரு பண்ணியிருக்காருனா அதை யாரானும் பத்து பேரானு ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு அதை பாராட்டணும், அவளுக்கு ஒரு கௌரவப்படுத்தணும், அது நம்மளோட கடமை, அதனால் அவசியம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா போய் பண்ண அவர் வீராச்சாரர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெரியவாளோட அந்த விசாலமான பரந்த எண்ணத்தையும் அதையும் பார்த்து பெரியவாளால் தான் இப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பிரியத்தை காமிச்சு நெகிழ்ந்து போனார் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. இப்படி பெரியவாளுக்கு எந்த வித்தியாசம் இல்லாத எல்லாத்தையும் ஒரே பிரியத்தை காமிச்சுட்டு இருக்கா, அதை நாம் தொடர்ந்து நாமளும் அனுபவிக்கணும்.